ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாக்கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மேதன்நிதாந்தி பரியந்தாய சரஸ்வதி தஸ்மை வேதாந்தகுரவே பூயோ பூயோ நமோ நமஃ. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விஷ்ணானபத்ததீர்த்தம் தயாநிதிம் தேகப்ரதாம் சரண்யம் தேவம் பயக்ரீவமகம் வந்தே பிருந்தாவனதரம் வல்லவீஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் காம வைஜயந்தி விபூஷணம். அக்ரூர் திருவாய்ப்பாடிக்கு வந்தது, அங்க கண்ணனை பார்த்தது, கண்ணனை அழைச்சிட்டு போறது வரைக்கும் நாங்கள் பார்த்தோம். அந்த கண்ணனை தேர்ல ஏற்றி அழைச்சிட்டு போறேன். நந்தகோபுரம் ராஜா கூப்பிடுறான்னாக்க பையன் நினைச்சுக்காத இருக்க முடியாது. அயல ராஜா கூப்பிடுறான், சரி ராஜாவுக்கு தன்னிடத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமும் சேர்த்து எடுத்துட்டு போய் கொடுத்து அங்க போகணும் அப்படின்றத, அதுக்காக நெய் வெண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பிக்கிறேன். இதெல்லாம் போற இவாளும் கண்ணனோட கூட போறா. அங்க இருக்கிற பெண்கள்லாம் பார்த்துட்டே இருக்கா, பார்த்துட்டே இருந்துட்டு கேட்கிறாங்க, கோபிஷ்டி தைதன் கிருஷ்ணம் அனுப்பிரத்யானு ரஞ்சிதாக பிரத்யாதேசம் பகவதா காங்கே ஸ்டாவசே. இந்த அக்ரோரை ஏற்கனவே அவ பார்த்து சொல்லிட்டா, அக்ரோரை பார்த்து சொல்லிட்டா, அப்பா நீ இதுக்குதானா வந்திருக்க, எங்கள இருந்து பிரிக்கிறதுக்கு தானா நீ வந்திருக்க, நாங்க எப்ப பார்த்தாலும் கோவிந்த தாமோதர மாதவன்னு சொல்லிட்டு அந்த கண்ணனுடைய வார்த்தையே தானே நாங்க சொல்லிட்டு இருக்கோம், இப்படி எங்களை கண்ணனை எங்களையும் நீ பிரிக்கிறியே, பிரிக்கிறதுக்கு வந்துட்டே நீ அப்படின்னு அக்ரோரை பத்தி சொல்லி சொன்னா. தேர் போயிட்டே இருக்கு, யாருக்கோசம் யார் நிக்க போறது, தேர் போறது போயிட்டே இருக்கு. தேர் போகச்சே தேர்னுடைய இது அந்த பொழுது எல்லாம் மறையிற வரைக்கும் அதையே பார்த்துட்டு இருக்கா. பாவம் இவெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கா, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம் நமக்கு வந்துடுச்சு பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுடைய ஒரு கஷ்டத்தை பத்தி தான் நாம் பார்க்க போறோம். அதையும் அவ கோபிகள்லாம் என்னென்ன சொல்றா அப்படின்றத ஏற்கனவே மகரிஷி சொன்ன வார்த்தைகளை கொண்டு நாம பார்த்தோம். இப்போ நம்ம சுவாமி ஜெயசீகன் யாதவ பிரதேசத்துல அனுபவிச்ச பிரகாரத்துக்கு நாம பார்க்க போறோம். இதுல அக்ரூரர் மென்ன போறே, இவர் அக்ரூரர் வந்து தேர்ல ஏற்றிட்டு போறே, கண்ணனும் உட்காந்து போற, அங்கிருந்தே தேர் வந்திருக்கு. கண்ணன் மறைஞ்சு போயிடுச்சு, தேரும் மறைஞ்சு போயிடுச்சு, அந்த புழுதி கூட அடங்கி போயிடுச்சு. அடங்கி போன பிற்பாடு இவெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அகபஸ்மிதவத்வமேவ மம திருஷ்டி ஸ்வமிதி பிரலோபயன் விஜஹாதி சேவ வல்லவீ அலமே தாவதத பரேண கிம் அகந்தவ. அவன் சொன்னான், கண்ணன் சொன்னான், நம்மள்கிட்ட பார்த்து சொன்னான், நான் உனக்காகவே இருந்துருக்கேன் அல்லது நீ எனக்காகவே இருந்துருக்கவா, நான் வேற நீ வேற, ஏன்னா ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு எல்லாம் சொன்னவன். அந்த கண்ணன் தான் சொன்னான், என்னை பார்த்து நீ என் கண்ணா இருந்துட்டு இருக்க, சர்வேந்திரியானம் நயனம் பிரதானம்னு சொல்லிருக்கு. இந்த திருவாயிற்பாடியில் இருந்திருக்கிற ஒவ்வொரு கோபஸ்திரீயும் பார்த்து நீதான் எனக்கு கண்ணு, நீதான் எனக்கு கண்ணு, நீதான் எனக்கு கண்ணுன்னு அவன் சொல்லி சொன்னான். நாம்களும் அவன்தான் நமக்கு கண்ணு, நமக்கு கண்ணுன்னு சொல்லி நாம நினைச்சிருந்தோம். இப்ப நாம கண்ணிழந்தவர்களாக ஆயிட்டோமா, இல்ல அவன் கண்ணிழந்தவர்களாக ஆயிட்டானா, அவன் நீதான் எனக்கு கண்ணா இருக்கன்னு சொல்லச்சே நம்பி நாம எல்லாரும் அவன் தான் நமக்கு கண்ணுன்னு நாம சொல்லியிருந்தோம், அவன் கிளம்பி போயிட்டான், நாம ஏமாந்து போயிட்டோம், நாம கண்ணை இழந்தவர்களாக நான் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு.
अयमेवमशुल्कदासिकाः स्वपदोपघलता स्वयं प्रभुः बहुमत्यजहाति निःस्पृहः कथमावेक्ष्य गता इव जनः. இந்த விரதமே அற்புதமான விரதம், அப்படியே அழற மாதிரியே இருந்துட்டு இருக்கோம். நாங்கெல்லாம் என்னன்னா அயமேவ அசுல்க தாசிகாக, ஒருத்தர் சொல்லுக்கு தாசியாக ஆகணும்னாக்க விலை கொடுத்துதான் தாசியா ஆக வருதுன்றது உண்டு. அசுல்க தாசிக்காக நாங்கெல்லாம் வந்து கண்ணனுக்கு அடிமையாக ஆனோம். எதை விலை கொடுத்து வாங்கினோம் அடிமை ஆனோம்னா, அவ நாங்கெல்லாம் வந்து அசுல்க தாசிகாக ஸ்வபதோபக்லதா ஸ்வயம் பிரபு. அவனுடைய திருவடியே வேறாக வச்சு அதிலிருந்து கிளம்பின கொடிகளாக நாங்கள்லாம் இருந்துட்டு இருக்கோம். பகுமத்யஜஹாதி நிஸ்பிருக கதமாலைக்கியகதா இவாத்யன். இப்படி இருந்துட்டு இருக்கிற நமக்கெல்லாம் பிரபுவாக இருந்துட்டு இருக்கிற நம்ம மொத்த பேரையும் இத்தனை நாளா கொண்டாடிட்டு இப்ப என்ன பண்றாருன்னா, நம்மள எல்லாரையும் விட்டுட்டு அவன் கிளம்பி போறான. வேறு போயிட்டு சொன்னா கொடி எங்கேருந்து இருக்க போறது? அவன் திருவடிதான் எங்களுக்கு எல்லாம் வேறாக இருந்துட்டு இருக்க, அது போயிட்டு அவன் பட்டு போயிட்டானே, என்ன பண்றது அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கானாம். அமிர்தஸ்ய விஷஸ்ய ஸ்வயம் பிரபவ பயோநிதி நியதம் ததனேன தரிசிதம் நிஜ சயோக வியோகதாயின. அப்பப்போ ஒரு சமயத்துல வரைச்சு ஒரு பொதுப்படையான சில நீதிகளை சொல்லி தெரிவிக்கிறது, சொல்லி நம்மளுக்குள்ள மனசுல ஒரு தேத்தரவு பண்ணிக்கிறது. சமுத்திரத்துல இருந்தான் அமிர்தமும் உண்டாச்சு, சமுத்திரத்துல இருந்தான் விஷமும் உண்டாகுச்சு. அந்த காலக்கோட்ட விஷம் உண்டாகுச்சு சிவபெருமான எடுத்துக்க சொல்லி சொன்ன பெருமாள், அதுல இருந்து அமிர்தம் உண்டாச்சு, அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கும் கொடுத்து தானே இது பண்ணிட்டு. இப்படி அமிர்தம் விஷம் ரெண்டும் ஒரே இடத்துல இருந்தா உண்டாச்சு. இந்த கண்ணன் இடத்துல இருந்தான் நியதம் ததனேன தரிசிதம் நிஜ சயோக வியோகதாயினாம். நிஜ சயோக வியோகதாயினா, அந்த கண்ணனோட கூட ஒரு சயோகத்தை கொடுத்து நம்ம எல்லாருக்கும் அமிர்தத்தை கொடுத்து, அந்த கண்ணனோட ஒரு பிரிவை கொடுத்து நம்ம எல்லாருக்கும் விஷத்தை கொடுத்துட்டு. அப்போ அமிர்தம் விஷம் ரெண்டும் சமுத்திரத்துல இருந்து வந்த மாதிரிதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் அமிர்தத்துக்கும் விஷத்துக்கும் ரெண்டுத்துக்கும் காரணமாக இருந்திருக்கிறவர், அந்த சயோக வியோகத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறவர் அந்த கண்ணன் தானே. அப்படி இருந்துட்டு இருக்கச்சு அவரே தான் இப்படி பண்ணிட்டு வேற என்னமா நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன. யமுனா பொலினேஷு திவ்யதா யது தானேன வசீகிருதா வயம் விபல பிரணய பிரதாயின விதினா சந்த விலோபிதா ததா. பா, இந்த யமுன கரையில இந்த கண்ணன் தானே, அங்கனா மங்கனா மந்தரே மாதவான்னு 5 லட்சம் பேர் நடுவுலையும் அவன் இருந்துட்டு, அவனும் நடுவுலையும் இருந்துட்டு ஒரு ராசக்கிரீடை பண்ணி குறவை கூத்தெல்லாம் ஆடி நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தாங்க. வசீகிருதாக பயம், அவன் ஒரு புல்லாங்குடல் எடுத்து வாசிக்கச்சே, நாம குழந்தைய விட்டோம், பர்த்தாவை விட்டுட்டு, மாமனாரை விட்டு, மாமியாரை விட்டு, எல்லாரையும் விட்டுட்டும் ஓடினுமே. இப்படி ஓடின விபல பிரணய பிரதாயின விதினா சந்த விலோபிதா. விபல பிரணய பிரதாயினா அப்படின்னார், நம்மளுடைய துர்பாகியத்தினால, அதாவது அவன் செலுத்தின அன்பு மொத்தம் இருந்துட்டு இருக்க, அன்பை செலுத்தி நம்ம வசப்படுத்தினான், அது மொத்தம் பிரயோஜனம் இல்லாத போயிடுச்சு. அந்த கண்ணன் நம்மோடய இருந்துட்டு இருக்க வேண்டியவன் இப்ப இல்லாத போயிட்டானே. இது எப்படி சொல்றது, நம்மளுடைய பாக்யஹீனத்தை தான் சொல்லணுமே தவிர கண்ணனை தோஷம் சொல்ல முடியுமா? நான் ஒத்தி சொல்லி சொல்றாளா, சகஜம் ஹரதா மகாதிதி விவசானாமிவ வைரிணேவன விஹித சுகிருதேன கீதிருஷ மதுரா யோஷிதனுக்ரஹோ மகானே.
என்ன சொல்றது ஒன்னும் தெரியல, நம்ம சுத்தி பொருட்கள் ஒன்னும் தெரியல. அஸ்மாக்கம் சகஜம் சதசிதம், அதாவது நமக்கு சுவாபாவிகமாக இருக்கிற ஒரு பெரிய சொத்தை ஒத்த சத்ருவா இருக்கிறவன் கொள்ளையடிச்சுட்டு போற மாதிரி சிறையில இருந்துருக்கிறவன் எல்லாம் நமக்காக ஏற்பட்ட அந்த எம்பெருமான கொள்ளையடிச்சுட்டு அங்க போயிடுறான, அவன்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கான் தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றாராம். சகபாம்சு விஹார சம்பிரதம் ஜகதா ஸ்நேக மனங்க வர்த்திதம் அபிநாகர யௌவதம் கணாது அமுனா அந்த விலோ பயிஷ்யதே. இந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம், என்ன கஷ்டம் அப்படின்னா தன்னுடைய இழப்பு இன்னொருத்தருக்கு லாபமாக ஆகக்கூடாது. அதை யாருமே தனக்கு தான் இழந்துட்டான்னாக்கா திருப்பணம் போயிட்டு போறது நமக்கு தௌர்பாகியத்தினால நாம இழந்துட்டோம்னு நாம நினைச்சிருப்போம். இவன் இழந்த வஸ்துவை இன்னொருத்தன் பெற்று இன்னொரு அதுவும் ஸ்திரீயாவே இன்னொருத்தி பெற்று அதை கொண்டு அவன் சந்தோஷப்படுறான்னு சொன்னாக்கா அது இவளால தாங்கிக்கவே முடியாது. இது ஒரு தரிய ஏமாத்தன் மாதிரி நாம நினைச்சிருக்க. இப்ப பாக்குற அந்த கண்ணன் தம்மாத்துண்டு சின்ன குழந்தையா இருந்ததுல இருந்து அவன் தங்களோட கூட இருந்து தங்களுக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துறவன் இன்னைக்கு மதுரையில இருக்கிற ஒரு பெண்களுக்கு அங்கிருந்து இருக்கிற யோசி ஸ்திரீகளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போறான்றத நினைக்கச்சேயே இவளுக்கெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துருக்கான். அப்படியே ஒடுங்கி போயிட்டாளான். இதை என்ன நாம சொல்றது அப்படின்னா இகதாவது பரங்க நாயிவ விஹரன் விரசேன சேதசா கிதவஸ்திரிமாச்சரிஷ்யதி. சித்திரத்துல எழுதின ஸ்திரீக்கள் போல நம்மளை இவன் நீங்க இவன் என்ன பண்ணிட்டான் சித்திர பதிவு போல உயிரற்றவர்களாக ஆக்கிட்டான், இப்படி உபேட்சை பண்ணிட்டான். இது நிச்சயம் இப்படி விரசமான அனுபவத்தை நமக்கு கொண்டு கொடுத்ததுனால இவன் வஞ்சகனாக போயிட்டான். அங்க மாத்திரம் போய் என்ன பண்ண போறான் பொத்தி சொல்ற. அங்க இருக்கிறவள்லாம் மதுரையில இருக்கிறவள்லாம் கண்ணனை பார்த்து சந்தோஷமா இருக்க போறா, அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறான்னு ஒத்தி சொல்லி சொல்ற. அதுக்கு இன்னொத்தி பதில் சொல்லி சொல்ற, அவனோட ஆரம்பத்திலிருந்து இருந்த நமக்கே வஞ்சனை பண்ணி நம்மையே வஞ்சனை பண்ணி ஏமாத்திட்டு கிளம்பி போயிட்டான்னாக்க நடுவாந்தரத்துல போற அவளுக்கு போய் அவளுக்கு போய் அவன் என்ன பெருசா சந்தோஷத்தை கொடுக்க போறான், அவன் சொத்தாவும் இப்படிப்பட்டதாக இருந்திருக்கேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறானாம். இவன்ய தர்சனே நவலுத்தா நகர ஸ்திரிய பிரியானே சுலபே சுமணோ கதம் மதி கிரமதே காஜன காஜ சங்கிரகே. நகரத்துல இருக்கிறவா எல்லாருக்குமே புதுசு புதுசா புதுசு புதுசா பண்ணிக்கிறதுலதான் ஆசை. ஒரே மாதிரி பழசா போட்டுருந்து போறத ஒரு சொக்கா போட்டுக்கிறது கூட திடீர்னு எல்லாரும் நகரத்துல இருக்கிறவள்லாம் அதுக்கு கடைசியில ஃபேஷன்னு ஒரு பேர் வச்சிருவாங்க. இது எல்லாரும் மாதிரி தானும் போட்டும் போறதுல இஷ்டம் கிடையாது. அங்கேனா ஒரு இடத்துல போய் ஒரு துணியில சொக்கால ஒரு மூலையில கீஞ்சி போட்டுனாக்க அது கீஞ்சி போனதே பரவாயில்ல, கீஞ்சா கூட இந்த இடம் நல்லாதான் இருக்கு உனக்கு அப்படின்னு இன்னும் சொல்லிட்டா போறோம். அவன் நல்ல சொக்காயே கீழ்ச்சியே போட்டுன்னு இருப்பா, இதுதான் ஃபேஷன்னு சொல்லிட்டு போறது. இது நகரத்துல இருக்கிறவன் எல்லாருக்குமே ஒரு இயல்பு. இந்த துணி உடுத்திக்கிறதுல இருந்து எல்லா காரியம் பண்றதுலயும் புதுசு புதுசா பண்ணணும்ன்றதுல போய் ஒரு நோக்கு. இப்ப பாக்குறேன் இத்தனை நாளா இஷ்டமான கணவன்கள்லாம் இருந்துருக்கா, அவளோட இருந்துருக்கா, எத்தனை நாளைக்குதான் இந்த கணவனோட இப்படியே இருந்துருக்கிறது. திடீர்னு கண்ணனை பார்த்த உடனே அவளை விட்டு இவன்கிட்ட ஓடி வந்துட போறான். இப்போ புதுசா ஒரு ரத்தனம் கிடைச்சதுன்னாக்க அத்தை விட்டுட்டு, அதாவது இத்தனை நாளா போட்டிருந்த ரத்னத்தை எல்லாம் விட்டுட்டு அத்தை போட்டுக்கிறான். இப்ப இத்தனை நாளா எல்லாரும் என்ன பண்ணியிருந்தா அப்படின்னா தங்கம் போட்டுக்கிறது, வெள்ளியில போட்டுக்கிறது, தங்கத்துல போட்டுக்கிறது, இதெல்லாம் தான் விசேஷமா இருந்தது. இப்ப என்ன ஆகிப்போச்சு, புதுசா இவெல்லாம் என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னா யாரோ தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவா
ஏதோ பிளாஸ்டிக்ல பித்தளையில எச்சோ ஒண்ணு காதுல போட்டிருந்தாக்கா, இது போட்டிருந்தா கூட இது நல்லா இருக்குது உனக்கு அப்படின்னு இன்னொருத்தி சொன்ன உடனே தங்கம் வள்ளி போட்டுக்கிறவா கூட அதை விட்டுட்டு இந்த பிளாஸ்டிக்கும் வேற இன்னும் என்ன பீத்தல் உண்டோ அதெல்லாம் கொண்டு போய் மாட்டின்ட்டு நிக்கிறான். அந்த மாதிரிதான் இவா என்ன பண்ண போறா, இத்தனை நாளா தன்னுடைய கணவனோட இருந்தா கூட புதுசா கண்ணனே பார்த்துட்டா, ரத்னமா இருக்கக்கூடிய கண்ணனையே பார்த்த உடனே கண்ணன்ட்டதான் ஓடி வந்துட போறா. இவ மொத்த பேரும் ஓடி வந்துட போறா, நாம மாத்திரம்தான் இன்னைக்கு கண்ணன் இடத்துல போனோம்னு அர்த்தம் இல்ல, இவாளும் ஓடி வந்துட போறா. லலிதாத்பூதலாஸ்யகந்திஷு த்ருவமங்கேஷு பலானுஜன்மனஃ நவயௌவனராமணீயகம் நயனைஃ பாஸ்யதி நாகரீஜனஃ. சாதாரணமா ஒரு சாதாரண இருக்கிறவாளையே பார்த்தோம்னாக்கா, நிஜமா பார்த்துருக்க வாழை காட்டிலும் புதுசா ஒருத்தர் வந்து பார்த்தோம்னாக்கா அவள்கிட்ட இவளுடைய எண்ணங்கள்லாம் போயிடும். ஆனா இவர் எப்பேற்பட்டவர் கண்ணன் அப்படின்னா, நவயௌவனராமணீயகம் நயனை பாஸ்யதி நாகரீஜனஃ. கண்ணனுடைய யௌவனம் இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு திவ்யமங்கள விக்கிரகம், இப்படிப்பட்ட ஒரு திருமேனி லலிதா அத்புதலாஸ்ய கந்தேஷு, அப்படி பார்த்தோம்னா ஒரு லலிதமாக அற்புதமான ஒரு ஆட்டமா ஒரு தோற்றம், அந்த நட அழகு, அந்த ஒவ்வொரு அழகையும் இவ பார்த்தாங்கனாக்க அவ மொத்த பேரும் கண்ணனையே தான் பார்த்துட்டு இருக்க போறா. இவ புதுசா இருக்கும் இவளுக்கு இதுதான் பார்க்க போறான். விதி நாமிஷம பிரபத்தி நியபனீதோபி கதா சிதாகதாம் அபின புனரார்திரயிஷ்யதே மதன பிராண சுகுத்திரேஷிதை. ஏதோ நம்மளுடைய ஒரு பாப விசேஷம், கண்ணன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். அப்படி இருந்தா கூட நாம ஏத்து ஜீவந்தம் ஆனந்தம் நரம் வருஷ சதாதபின்னு நமக்கும் ஒரு நாளைக்கு பாக்கியம் வராதா? அந்த கண்ணன் அந்த தயார்திர பாவத்தோட இருந்திருக்கிற திருக்கண்களால நம்மள மறுபடியும் பார்க்கறதுக்கு வரமாட்டானா? ஜீவிதை ஜீவேம போன இப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா மறுபடியும் நம்மளை பாக்குறதுக்கு கண்ணன் வருவான். அவனுடைய திருவடிய நாம கோபிகா கீதத்துல நாம பிரார்த்தனை பண்ண மாதிரி நம்ம மார்பில வச்சு நம்மளுடைய விரக தாபத்தை அவன் போக்கடிக்க போறான். அவன் கண்களோட நம்ம கண்களை பார்க்க போறோம். நாம அவன் பேச்சையே உயிராக கொண்ட நாமெல்லாம் நமக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை வரும், அது வரணும் அப்படின்னு சொல்லி கருணாபரிசை கதா புனகுல்லாசவேவனா. அவன் எப்ப நம்மள மறுபடியும் பார்க்க போறான் அப்படின்னு எல்லாம் இதையே சொல்லியிருக்கான். சரி, இப்படியும் வரலாம். இல்ல பொருட்கள் நகரத்து ஜனங்களுடைய வார்த்தைகளால ஈர்க்கப்பட்டு அவளை விட்டு வரதே போயிடுவானா என்ன அவன் தெரியலையே அப்படின்னா, இத்த இப்படி எல்லாம் இவ விசாரம் பண்றத சொல்லி கடைசியில ஒரு விஷயத்த சுவாமி தேசிக்கன்னு சாதிக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மதுராபுரத்துல இருக்கிறவாள் எல்லாருக்கும் இந்த நாம எல்லாரும் இந்த பிராரப்த கர்மான்றது நமக்கு இருக்கு. பிராரப்த கர்மா முழுசா போனாதான் மோட்சம்ன்றது வரும். இந்த பிராரப்த கர்மால சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கும், துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களும் இருந்துட்டு இருக்கும். ரெண்டும் சைமல்டேனியஸா வராது. சில சமயங்கள்ல சந்தோஷம் நிறைய வரும், சில சமயங்கள்ல துக்கம் வரும். இப்ப இத்தனை நாள் வரைக்கும் இந்த திருவாயர்பாடியில இருந்த கோபியர்களுடைய பிராரப்த கர்மாவில புண்ணியாம்சம் பலன் கொடுத்தது, அந்த புண்ணியாம்சத்துக்கு மொத்தத்தையும் பலன் கொடுத்துட்டது, அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்ததுனால கண்ணனோட இருந்து எல்லாரும் சந்தோஷத்தை அனுபவிச்சார்கள். இப்ப கண்ணனுடைய விசலேஷத்தினால பிரிவினால பாபாம்சம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாபாம்சம் பலன் கொடுக்க ஆரம்பிக்கச்சு அந்த பாபாம்சத்தினால இவர்கள் எல்லாரும் துக்கிக்கிறார்கள். ஐயோ அப்படியே ஆயிட்டே ஆயிட்டே இந்த பிரிவு வந்துட்டே வந்துட்டேன்னு சொல்லிட்டு
அவ துக்கிக்கிறா. இப்ப இதனால பாபாம்சமும் கழிஞ்சு போயிடுறது, புண்ணியாம்சமும் கழிஞ்சு போயிடுறது. இப்ப ரெண்டும் போன பிற்பாடு இப்ப நமக்கு வந்திருக்கிறது எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இவாளுக்கு வரப்போறது என்னன்னா பாபம் புண்ணியம் ரெண்டும் போயிட்டு வந்தா மோட்சம் தானே வரப்போறது. அந்த திருவாயன்பாடியில இருக்கிறவாளுக்கு அத்தனை பேரும் மோட்சம் தான் வரப்போறது அப்படின்னு சொல்லி சொல்ற. இந்த அக்ரூரர் என்ன பண்ற, இவாடெல்லாம் இப்படி இந்த இடத்துல வேதனை பட்டு இருக்கச்சே, பேர வேகமா ஓட்டிட்டு போங்க, வேகமா ஓட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்ன. ரசேன வாயு வைத்தியம்னு காளிந்தையும் அகனாசினியும் பகவானப்பி சம்பிராப்தா ராமோ குரூர யுதோன் இருப்பான். அக்ரூரோட சேர்ந்து இவ ஏன்னா இந்த ஜனங்கள்லாம் பின்தொடர்ந்து வந்துட்டே இருந்துட்டு இருக்கா. இது மொத்தம் ராமர் காட்டுக்கு போகச்சே அயோத்தியில இருந்த ஜனங்களுடைய எண்ணம் எப்படி இருந்ததோ அப்படிப்பட்ட எண்ணம் இங்க திருவாயர்பாடியில இருந்துட்டு இருக்கிற கோபிமார்களுக்கு இருக்கு. ஆகையால அக்ரூர் வேகமா போயிடுவோம், இவ கண்ணில் படாது போயிடுவோம்னு சொல்லிட்டு வேகமா போறே, வேகமா போனா யமுன தீரத்துக்கு வந்தாய் போச்சு. தத்ரோபஸ்பிச பானீயம் பீத்வா முஷ்டம் மணிப்பிரபம், அங்க போயிட்டு விருட்சண்டம் உபவிரஜா சராமோ ரசம் ஆவிஷத்து. கண்ணன் என்ன பண்ணார், இவ்வளவு வேகமா வந்திருக்கிறதுனால யமுனா தீர்த்தத்தை கொஞ்சம் எடுத்து கையால பருகி தாகசாந்தி பண்ணிட்டு அந்த ஒரு ஓரமா அந்த பெரிய தெருவுல நிக்கல, அந்த அதாவது பெரிய வீதியில இல்லாத, தேரோடுற வீதியில இல்லாத அந்த தேரை கொஞ்சம் உள்பக்கமா போக வச்சு அந்த இடத்துல நிறுத்திருக்க. ஆகையால அந்த இடத்துல யமுனா தீரத்துல இருந்து தீர்த்தத்தை சாப்பிட்டு தேர் மேல பலராமரும் கண்ணனும் உட்காண்டிருந்தாலும் இவ ரெண்டு பேரும் உட்காந்து இருக்கச்சே, அக்ரூரர் என்ன சொல்ற, நான் போய் ஸ்நானம் எல்லாம் பண்ணி காலங்காத்தால போறோம் இல்லையோ, நான் ஸ்நானம் பண்ணி என்னுடைய அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுட்டு வரேன், நீங்க இங்க உட்காந்துட்டே இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு யமுனைக்கு அவர் போறான். அக்ரூரஸ்தாவசாவந்த்ரயான் நிவேசிய ரதோபரி காளிந்தியா ஸ்ரதமாக ஸ்நானம் விதிவதாசரது நிமஜ்ஜ தஸ்மின் சலிலே ஜபன்னை பிரம்மதனாதனம் தாவே வததிருஷே க்ரூரஹ ராமகிருஷ்ணோ சமன்விதௌ. அக்ரூரர் என்ன பண்றே, யதாவது ஸ்நானம் பண்றதுன்னு, ஸ்நானத்துல யதாவது ஸ்நானம் பண்றது அப்படின்னா இந்த குளிக்கச்சே சங்கல்பம் பண்ணிட்டு குளிக்கணும், அது புருஷாலா இருந்தாலும் ஸ்திரீக்களா இருந்தாலும் சங்கல்பம் பண்ணிட்டு குளிக்கணும். அங்க வரைச்சே நாம என்ன சங்கல்பம் சொல்லிட்டு குளிக்கிறோம் அப்படின்னாக்க, இன்னைக்கு நாம பண்ணக்கூடியதான் கர்மண்யதா சித்தியர்த்தம் பிராத ஸ்நானம் அகங்கரிஷேன்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிக்கணும். இன்னைக்கு பகவத் கர்மம் பகவத் ஆராதன ரூபமான கர்மாலாம் பண்ண போறோம், அந்த கர்மாக்களுக்கெல்லாம் ஒரு சித்தி ஏற்படுறதுக்கு நம்ம சரீரத்துல ஒரு சுத்தி ஏற்படணும், அதுக்காக இந்த சரீர சுத்தி ஸ்நானமூலா கிரியா சர்வாகம்னு சொல்லியிருக்கிற அப்படின்னால இது ஸ்நானம் தான் ஆரம்பமானது, இதை நாம பண்றோன்றதுக்காக கர்மண்யதா சித்தியர்த்தம் பிராத ஸ்நானம் அகங்கரிஷேன்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிண்டு அகமர்ஷண சூக்தம்னு சொல்லி சூக்தத்தை சொல்லி சொல்லணும். கிரண்ய சிங்கம் வருணம் பிரபத்தே தீர்த்தம் மே தேவியாஜிதா என்மயா சமசாதூனாம் பாபேபியஸ்வர் பிரதிகிரகா அப்படி எல்லாம் சொல்லி அகமர்ஷண சூக்தத்தை சொல்லி தீர்த்தமாட்டணும்னு இதெல்லாம் யதாசாஸ்திர சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அவரும் பாவம் அதுக்கு அகமருஷ்ண சூத்தத்தெல்லாம் சொல்லி காளிந்தியில போய் யமுனையில தீர்த்தமாடுறது. அந்த தீர்த்தமாடச்சு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இது புருஷாளுக்கெல்லாம் சொல்ற ஒரு விதி இருக்கு, இது கங்கையை ஆவாகனம் பண்ணிட்டு அந்த கங்கைக்கு அர்ச்சம் சமர்ப்பிச்சுட்டு அந்த இடத்துல நாம குடிஞ்சி நாம தீர்த்தமாடணும், பிரணவத்தை சொல்லி சொல்லணும், எவ்வளவு முடிகிறதோ அவ்வளவு பிரணவத்தை சொல்லி அந்த தீர்த்தம் இடத்துல மூழ்கி இருக்கச்சு அது சொல்லணும், பகவான தியானம் பண்ணிட்டு சொல்லணும்னு சொல்லியிருக்கு. அந்த ரீதியில இவரும் தியானம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்றேனா, நிமஜ்ஜ தஸ்மின் சல்லிலே ஜபன் பிரம்ம சனாதனம், அந்த பிரம்மத்தை பரமாத்மாவை ஜபிச்சுண்டு அந்த சல்லிலத்துல அந்த ஜலத்துல மூழ்கி இது பண்ணேன்னாக்க, எதிர கண்ணனும் பலராமனும் ஜலத்துல தெரிகிறேன். தாவே ததிசை குரூரா ராமகிருஷ்ணோ சமன்விதோ, அதே ராமனும் கிருஷ்ணனும் தான் இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கிறான். இது என்னடா, இது நாம தேர் மேல உட்காத்தி வச்சுட்டு இங்க வந்திருக்கோம், நான் போய் தீர்த்தம் மாடி சந்தியாவம் எல்லாம் பண்ணிட்டு வரேன்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், நான் உட்காந்து நாங்க இங்க உட்காந்துட்டு இருக்கோம்னு அவ சொன்ன,
இது பார்த்தா ஜலத்துள்ள தெரியுற நமக்கு பின்னா அவ எப்ப வந்து குளது இதுல போய் யமுனையில மூழ்கினா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு மூழ்கி கேந்து அப்படி பாக்குறேதான் தேர் பக்கத்துலேயேதான் தேர் விட்டுருக்கு. தேர்ல பார்த்தா ராமனும் கண்ணனும் உக்காந்து இருக்காளாம், பலராமரும் கண்ணனும் உக்காந்து இருக்காளாம். சௌரதஸ்த கதமிக சுதா வானக தொந்து பேசு சரிகி, இப்ப அவ ரெண்டு பேர் இங்க எப்படி வந்திருக்கான் அப்படின்னு இதுக்கோசரம் மூழ்கி எழுந்து பார்த்தோம்னாக்கா அவ அங்க உட்காந்து, சரி நமக்குதான் ஏதோ பிரமம் வந்ததோ என்னமோ தெரியல, நாம மறுபடியும் மூழ்குவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் மூழ்கிறதான் அக்குரூர. மறுபடியும் மூழ்கினா அங்க ராமனும் பலராமனும் கிருஷ்ணனும் அந்த இடத்துல இருந்திருக்கு. போயஸ்தத்ராபி சௌத்ராட்சியத்தை ஸ்தூயமான மகேஸ்வரம்னு இப்படி ஒரு ரெண்டு மூணு வாட்டி பாக்குறாரு. எத்தனை வாட்டி பார்த்தாலும் அங்க இருக்கிறாரு, அங்கேயும் கண்ணன் இருக்கே, கீழே மூழ்கி பார்த்தாக்க ஜலத்துள்ளையும் கண்ணனும் பலராமனும் இருக்கா, இது என்னதான் இது தெரியாத ஒரு பிரமத்தோட அப்படியே அப்படி மூழ்கிண்டே இருந்திருக்கச்சே. இந்த வாட்டி ஒண்ணு கவனிச்சு பார்த்தேரான், கவனிச்சு பார்த்தா தத்ராபி சௌத்ராட்சி ஸ்தூயமான மகேஸ்வரம் சித்தே புஜங்கபதி அசுரேர்நதகந்தரை சகசிரரஸ்மி சகசிரசிரசம் தேவம் சகசிரபணமௌளினம் நீலாம்பரம். அங்க பார்த்தோம்னா தேவதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காளாம். அசுரன்னு சொல்லி பிரகலாதன் முதலிய அசுரராளாக இருந்த ஜென்மனா பிரகலாதன் அசுர விபீஷணன் போன்றவர்கள்லாம் அவள்லையும் நல்லவா இருந்துட்டு இருக்காளோ இல்லையோ, அவள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காளாம். மகர்ஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காளாம். ஆயிரம் படத்தோட கூடி இருந்துட்டு இருக்கிற ஆயிரம் தலையோட கூட இருக்கிற ஆதிசேஷன், ஆதிசேஷன் மேல விளவிளீர்னு அந்த ஆதிசேஷனுடைய திருமணி, அது நடுவுல பெருமாள் நிலமேக சாமலனாக பெருமாள் இருந்திருக்கு. தஸ்யோத்சங்கே கனசாமம் பீத கௌசேயமாசிதம் புருஷன் சதுர்புஜம் சாந்தம் பத்மபத்ராயதே க்ஷணம். அக்ரூருக்கு என்ன பாக்கியம், எதனா ஒண்ணு சொல்லிட்டா போறோம், மகர்ஷி அக்ரூரர் வியாஜத்தை வச்சுட்டு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் எப்படி இருக்குன்றது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சொல்லல, இது வரைக்கும் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன். இப்போ அக்ரூரனுக்கு சேவை சாய்க்கிறேனா, அந்த ஜலத்துக்குள்ள பெருமாள் சேவை சாய்க்கிறேனா, இது இது ஒரு வியாஜம், இதை வச்சுட்டு பெருமாள் எப்படி சேவை சாய்க்கிறேன்னு சொல்ற. சத்யோத்சங்கே கனசமம் பீத கௌசேயமாசம் பெருமாள் நீலமேக சாமலனான சேவை சாய்க்கிறேன், பீதாம்பரத்தை தரிச்சிட்டு தவிக்கிறான், சதுர்புஜம் சாந்தம் பத்ம பத்ராஜதே க்ஷணம் தாமரை புட்பத்தினுடைய ஒரு தளம் போல இருந்திருக்கிற திருக்கண்களோடையும் சாந்தமாக எழுந்துட்டு இருந்திருக்க பிரசன்ன வதனம் எல்லாரையும் அனுகிரகிக்கக்கூடிய திருமுக மண்டலத்தோட சாருஹாச நிரீட்சணம் ஒரு புன்சிரிப்போட பெருமாள் சேவதாக்கிறான். இது நம்மளுடைய பாவத்தை தான் பொறுத்திருக்கு. நாம போய் பெருமாள் நேம தெரிவிச்சேன்னாக்கா எப்ப தெரிவித்தாலும் சரி, அவர் ஒரு புன்சிரி போட நம்ம நீ வந்து தேடா பையா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்ற மாதிரிதான் நமக்கு நாம பாவிக்கணும். நாம தப்பு பண்ணிட்டு போய் அவர் எதிர்த்து நின்றாக்க இங்க வந்து நிக்கிற ஏடா படவான்னு சொல்ற மாதிரிதான் நமக்கு தோன்றது. இது எல்லாரும் நம்மளுடைய அக்ரோதருக்கு பரிசுத்தமான மனசு, அங்க உள்ள பெருமாள் தேவை சாய்க்கிறார். அவர் எப்படி தார் உப்ரதன்ன வதனம் சாருஹாச நிரீட்சணம் சுப்ரோன்னதம் சாரு கண்ணன் சுகபோதாருணாதரம். அவர் ஏற்கனவே வேண்டிட்டு வேண்டிட்டு வரவ திரஷாமினோ, நான் வந்து அந்த கண்ணனை நான் கண்டிப்பா பார்ப்பேன், நான் சுகபோலன்னு அழகிய கபோலத்தோட இருந்துருக்கிற கண்ணனை நான் நிச்சயம் பார்ப்பேன் எல்லாம் பிரமாதமா சொல்லி சொன்னேரவ. அப்படி இருந்துட்டு இருக்கிறவர் இப்ப நேரவே சாட்சாத்காரம் பண்ணிருக்கேன் கண்ணனை, அந்த கண்ணன் வேற பரமாத்மாவா இருக்கிற ஸ்ரீமன் நாராயணன் வேற இல்லைன்றத இப்ப அதுக்கு ஒரு சாட்சாத்காரம் ஏற்படுறது. இந்த ஜலத்துக்குள்ள கம்புகண்டம் நிம்னநாபிம் வலிமத் பல்லபோதரம், அந்த கிரீட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு திருவடி பர்யந்தமாக அந்த பெருமாள் எப்படி எப்படி எல்லாம் சேவை சாய்க்கிறேன்றத மகிழ்ச்சி சொல்ற. சாருஜான யுகம் தீர்க்கஜங்க யுகள சயுதம் துங்க குல்பாருண நகபிராத தீபி நிருபான். அந்த பெருமாள் கண்ணனுடைய திருவடி நகங்கள் அப்படி ஒரு பிரகாட்சி கட்டம், அது நீ ஆசிரமாதான் இருக்கணும். சில பேருக்கு நகங்கள்லாம் பார்த்தோம்னாக்க அது நகம் உள்பட ஒரு ஒரு அழகை கொடுக்கறது தான் அது. நவ அங்குல்யங்குஷ்டதலை விலசத் பாத பங்கஜம் மகாரமணிபி யுக்த கிரீட்ட முகுடாங்கதை கட்டிசூத்திர பிரம்மசூத்திர ஹாரனோ புற குண்டலை. கிரீட்டெல்லாம் சாத்தின் இருக்கிறதோடு இல்லை, கட்டிசூத்திரம்
இந்த அர்ணாவுத்தையர் அந்த அரஞ்சன் அந்த கட்டிசூத்திரத்தோட பெருமான் சேவை செய்கிறக்கிறாரா, பிரம்மசூத்திரத்தோட சேவை சாய்க்கிறார். பிரம்மசூத்திரன்றது பூண பூண யஜ்னோபவீத்தம் கட்டிசூத்திரம் இதெல்லாம் இல்லாத பெருமாள் எப்பவுமே சேவை சாய்க்க மாட்டேன். ராஜமானம் பத்மகரம் சங்கச்சக்கரகதாததம் சீவத்சவட்சதம் ராஜதே கௌஸ்துபம் வனமாலினம். அந்த சீவத்சவட்சத்தோடையும் வனமாலியோடையும் பெருமாள் ஆச்சரியமா சேவசாய்கிறேன். பிரக்லாத நாரத வசு பிரமுகை பாகவதோத்தமைஹி ஸ்தோயமானம். பிரக்லாத நாரத அட்டவசுக்கள் இப்படி எத்தனை பாகவதாள்லாம் இருந்துருக்காளோ அத்தனை பாகவதாளும் அந்த எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றாளாம். ஸ்ரீயா புஷ்டியா கீரா காந்தியா கீர்த்தியா துஷ்டியே லயோர்ஜயா அத்தனை பேரோடையும் சேர்ந்து இருக்கிறான் அந்த மகா, அதாவது ஸ்ரீ பூமி நீள ராத இப்படி எத்தனை தேவிகள்லாம் இருக்காளோ அத்தனை தேவிகளோடையும் சேர்ந்து பெருமாள் சேவை சாய்க்கிறான். அந்த சேவை சாத்திட்டு பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கிருஷ்ய தனுருகா பாவ பரிக்ளின்னாத்மலோச்சனா இப்படிப்பட்ட பரமாத்மாவுடைய ஒரு சேவை, சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய சேவை அக்ரூரருக்கு ஜலத்துல கிடைக்குது. யாருதான் வாய்மூண்டு இருப்பா? இப்படிப்பட்ட ஒரு சேவை ஆச்சரியமான அந்த பெருமானை சேவிச்ச உடனே ஒன்னும் தெரியாதவா கூட அந்த பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுவா. இதுதாண்டா வியாஜன்னு அக்ரூர ஸ்துதின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்துதிய ஆரம்பிச்சுட்டே மகர்ஷி நமோஸ்மியகம் நாராயணம் புருஷபாதிமம் வியம் என்ன அபிஜாதா தரவிந்த கோஷாதே பிரம்மா விராசி ஜதகேஷலோக நதோஸ்மகம் தாகில ஹேது ஹேதும். லோகத்துல இருக்கக்கூடிய சமஸ்த வஸ்துக்களுக்கு இதெல்லாம் இந்த வஸ்துக்களுக்கு இதெல்லாம் தான் காரணம் காரணம்னு சொல்லிட்டு இருக்குங்களே, காரணபூதமான வஸ்துக்களுக்கெல்லாம் காரணமாக இருந்துட்டு இருக்கிற அந்த நாராயணன் நான் வணங்குகிறேன். அவருடைய நாபி கமலத்துல உண்டான ஒரு தாமர புஷ்பம், அந்த தாமர புஷ்பத்துல பிரம்மா வெளிப்படுத்தின, பிரம்மா உண்டான, அவர் தான் இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணேன்னு சொல்லியிருந்தாக்கா அந்த பிரம்மாவுக்கும் அந்தராத்மாவாக இருந்துட்டு பெருமாள் தான் இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணார். பூஹு இந்த பூ ஜலம் அக்னி காத்து ஆகாசம்னு சொல்லக்கூடிய பஞ்ச பூதங்களும் எம்பெருமானாலேயே சிருஷ்டிக்கப்பட்டவை. பஞ்ச பூதங்கள் மாத்திரமில்ல, இந்திரியங்கள் மகத்து இந்திரியம் பிரகிருதி மகத்து இந்திரியம்னு சொல்லக்கூடிய எல்லாமே இந்திரியங்கள், இந்திரியத்துக்கு உண்டான அர்த்தங்கள், இந்திரியங்கள் எந்தெந்த விஷயங்களை பார்க்கறதோ எந்தெந்த விஷயங்களோட தொடர்பு படுத்திக் கொள்கிறதோ அந்த வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் சிருஷ்டியாக தாவரமாகவும் ஜங்கமாகவும் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சிருஷ்டிகர்த்தாவாக இருந்திருக்கிறவர் நீரோத்தர் தான் அப்படின்னு பெருமாளை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றேன். நைசே ஸ்வரூபம் விதுராத்மனஸ்தேதயோன்யாத்மதயா கிரகீதாஹ அஜோனுபத்தஸ்வகுணைரஜாயாம் குணாத்வரும் வேதனதே ஸ்வரூபம். அஜ அஜன்னு சொல்லி அஜ சப்தத்தை பல முறை இந்த ஸ்லோகத்துல சொல்லி சொல்ற அஜஹா அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல பிரம்மாவை சொல்லி சொல்ற அயம் அந்த அஜ அஜஹான்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற பிரம்மாவுக்கே உம்முடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கல, அவரை கூட உம்முடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கல அப்படின்னு. நைதே ஸ்வரூபம் விதுகும் ஆத்மனஹா தே அஜாதையோ அந்யாத்மதையா கிரகீதாக அஜாதையா அஜன் பிரம்மா முதலியவர்கள் கூட அஜோ பிரம்மாபி உம்முடைய உண்மையான ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கல. அவெல்லாம் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கா, தான் தான் தன் தான் தான் நினைச்சிட்டு இருக்கா, தனக்கும் அந்தராத்மாவாக பெருமாள் இருக்கேன்றத அவ கூட தெரிஞ்சுக்கல அப்படின்னா. அப்ப யாருமே தெரிஞ்சுக்கலன்னாக்க ஒரு வஸ்துவை சொல்லி இந்த வஸ்து உங்களுக்கு எல்லாம் தெரியாது தெரியாது அப்படின்னு சொன்னா யாரானா ஒருத்தர் அதை தெரிஞ்சின்றவாளா இருந்தாதான் அந்த வஸ்துவனுடைய இருப்ப சொல்ல முடியும், இருக்கு அந்த வஸ்து இருக்குன்றத ஒத்துக்க முடியும். அந்த வஸ்துவை யார் நீங்கள்லாம் பார்த்தது இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியாது, அவருக்கு தெரியாது, இவருக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாதுன்னா அந்த வஸ்துவே இல்லாத வஸ்துவா தான் ஆயிடும். முயல் கொம்புன்னு ஒண்ணு இருக்கு, அந்த முயல் கொம்பு நாமெல்லாம் நமக்கு எல்லாம் உனக்கு எல்லாம் தெரியாதுடா முயல் கொம்பை பத்தினா, சரி எனக்கு தெரியாது
பிரம்மாவுக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது அப்படின்னாக்க அந்த வஸ்து துச்சமாக ஆயிடுறது, இல்லாத வஸ்துவாக ஆயிடும். அந்த மாதிரி ஈஸ்வரனும் பிரம்மாவே தெரிஞ்சுக்கல, ஈஸ்வர ஸ்வரூபத்தை அவ தெரிஞ்சுக்கல, இவா தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா வஸ்துதா பிரம்மா அப்ப ஈஸ்வரன்றவரை இல்லாதவரா போயிட்டாரா அப்படின்னா, அஜோனு பத்தஸ்வகுணை ரஜாயா குணஸ்வரம் வேதனதே ஸ்வரூபம் ஸ்வாம் யோகினா யஜந்தியத்தா மகாபுருஷம் ஈஸ்வரம். உன்னை யார் தெரிஞ்சுக்கிறான்னா யோகிகள்லாம் தெரிஞ்சுக்கிறார். அந்த யோகிகளாக இருந்திருக்கிறவா அதே மாதிரி உண்மையாக உன்னிடத்துல பக்தி வைக்கிறவாள்லாம் உன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறா. அவள்லாம் என்ன பண்றா என்ன அவ பண்ற மகாபுரு அவ யோகத்துல உண்மையே தியானம் பண்ணி சாட்சாத்காரம் பண்றான். அவ யோகத்துக்கு அங்கமாக பண்ணக்கூடிய கர்மானுஷ்டானங்கள்லையும் உண்மையே தான் ஆராதிக்கிறா. அவ யஜந்தே விவித யஜ்ஞை நானா ரூபாம் நானா ரூபாம் ஆராத்யா. இந்த யாகங்கள்லாம் பல விதமாக சொல்லப்படுகின்றன. விவிதை யஜ்னேகின்னு சொல்லி அந்த வரைச்சு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அந்த யாக யஜ்னாதிகள்லாம் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்போ அந்த இந்திராதிகளை யாகத்துல வரைச்சு இந்திராதி தேவதைகளுக்கெல்லாம் ஆராதனம்ன்றது சொல்லியிருக்கு. அந்த இந்திராதி தேவதைகளை ஆராதனம் பண்றதாக இருந்தாலும் கூட அந்த இந்திராதிகளை அவர்கள் நினைக்கல, அவளுக்கும் அந்தராத்ம பூதமாக இருந்துருக்கிற அவளுக்கும் அந்தராத்மாவாக இருந்துருக்கிற உண்மை பரியந்தம் நினைச்சுட்டு உமக்குதான் எல்லாருமே அந்த இந்திராதி சரீரகமாக இந்திர சரீரத்தை உடைய பரமாத்மாவாக தான் தியானம் பண்ணிட்டு யாகம் பண்றாளே தவிர யாரும் இந்திரன் முதலியவர்களுக்கு மாத்திரம் யாகம் பண்றதில்ல. அப்படி மகான்கள்லாம் உம்முடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறான். கேச்சித்வா அகில கர்மாணி சந்நியோபசமங்கதா ஜானினோ ஜான யஜ்ஞேன யஜந்தி ஞான விக்கிரகம். சில பேர் இந்த பாக்கியமான யாகத்தினால உண்மை ஆராதிக்கிறான். சில பேர் என்ன அப்படின்னா ஞான யஜ்யத்தினால ஆராதிக்கிறான். அந்த பகவத் தியானம்ன்றதுதான் ஞான யஜ்யம். வாக்ய ஜேனார்ச்சிதோ தேவ பிரியதாம் மே ஜனா என்பதாக சொல்லி சொல்ற. அதாவது வாக்கியம் எல்லாம் வேதாத்தியனம் இதெல்லாம் நிச்சயம் அத்தியனோத்சவ சமயத்துல மீதி பாராயணம் முடிஞ்ச பிற்பாடு சொல்றது. இந்த வேதாத்தியனம் பண்ணினது இந்த வேத பாராயணம் பண்ணினது முழுக்க வேதாட்சராணி யாவந்தி படிதானி த்விஜாதேவி சாவந்தி ஹரிநாமானின்னு எல்லாமே எம்பெருமானுடைய திருநாமங்கள் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவ்வளவு பக்தி ஸ்ரத்தையோட இந்த வேத பாராயணம் பண்ணிருக்கோம். வாக்கியஜன் ஆர்ஜிதா இது ஒரு வாக்கியஜம் வாக்குனால செய்யக்கூடிய ஒரு யாகம். அப்படிப்பட்ட அர்ச்சிதனாக இருந்திருக்கிற தேவன் எம்பெருமான் நம்ம விஷயத்துல பிரீத்தி உடையவனாக ஆகட்டும்னு பிரார்த்தனை பண்றது. அந்த மாதிரி அன்னேச சம்ஸ்கிருதாத்மான விஜயநாபீதேனக யஜந்தி தொன்மையா சுவாம்பை பகுமூர்த்திக்க மூர்த்திகம். உண்மையே தான் பகுமூர்த்தியாகவும் ஏகமூர்த்தியாகவும் இப்படி எல்லாம் உம்மை உண்மைதான் எல்லாரும் போச்சுக்கிறார். சர்வேவ எஜந்தித்வாம் சர்வதேவயேஸ்வரம் ஏ நானா தேவதா பக்தாக எத்யப்பன்ய விதையாக பிரபோகம். அப்ப சில பேர் புரிஞ்சுக்காத போனான்னா கூட அப்படியே கீதையில சொன்ன விஷயங்கள்லாம் தான் அப்படியே இங்க சொல்லி சொல்ற. கீதையில ஏழாவது அத்தியாயத்துல சொல்லி சொல்றாரு இதெல்லாம். ஆகையால எல்லாரும் வந்து தெரிஞ்சுண்டோ தெரியாமலோ மீதி தேவதைகளை பூஜித்தாலும் கூட ஏதோ ஒரு பிரகாரமாக உண்மைதான் எல்லாரும் பூஜிக்கிறான். நீர் விஸ்வரூபம் எடுக்கச்சே பார்த்தோம்னாக்கா இந்த லோகங்கள் முழுக்கவே உம்முடைய அவயவமாக திகழ்கின்றன. நீர் அப்படிப்பட்ட பாதவோ செவிஸ்வா பூதானி திரிபாத சாமர்த்தம் திவி இதுல ஒரு ஒரு கால் பங்குதான் இந்த பிராகிருதமான பிரதேசம். மீதி மூணு பாகம் வந்து அந்த சிவைகுண்டத்துல இருக்கு திரிபாத் விபூத்தின்னு பேர் இருக்கு. அப்படி இருந்துருக்கு. இப்படி எல்லாம் பல பிரகாரமாக ஸ்தோத்திரம் பண்றேன். ஐசி கிருஷ்ணே நமஸ்துபியம் மதுகைடபமுச்சவே நமஸ்காரணம் அச்சா நமஸ்காரணம் அத்தியாய நமஸ்காரணம் அச்சாய பிரளயாத்திகராய
இந்த மத்ஸ்யம் கூர்மம் வராகம் அப்படின்னு தச பத்து அவதாரங்களும் எடுத்து நீர் தான் அனுகிரகிச்சேன்றத வச்சிருந்து நம காரணமத்ய பிரளயாபிச்சரேயீஸ்நேனமஸ்தபியம் மதுகோயிட்டபம் ரிச்சவே அகோபாராய பிரகதே நமோ மந்தரதாரிணே. அந்த பெருமாளுடைய அவதாரத்தை மொத்தத்தையும் சொல்லி சொல்லி அவருக்கு வந்து ஒரு பிரணாமத்தை சொல்லி சொல்ற. நமஸ்தே அத்புத சிம்ஹாய சாதுலோக பயாபக. அத்புத சிம்ஹாய, சாதாரண சிம்மம்னா நரசிம்மமாக பெருமாள் சேவதாச்சதுனால அவர் அத்புத சிம்மம், அத்புத சிம்மமாக இருக்கு. அவர் என்ன அவருடைய இதுன்னா அவருடைய சாதுலோக பயாபகம், சாதுக்களுடைய பயத்தை போக்கடிக்கிறதுக்காகவே தான் அவதாரம் பண்ணுவார். சிங்கத்தை பார்த்தா எல்லாரும் பயந்துட்டு இருப்பார், ஆனா பயத்தை போக்கடிக்கிறதுக்காக அவதாரம் பண்ணுவார். வாமனாய நமஸ்துப்யம் காந்த திரிபுவனாய நமோ திரிபுவனாம் பதயே திருப்த க்ஷத்ர வனச்சிதே நமஸ்தே ரகுவரியாய ராவணாந்தகராயிட்டே எல்லாத்தையும் சொல்லி சொல்லிட்டு பிரத்யும்னாய அனிருத்தாய சாத்வதாம் பதயே நமஹா அப்படின்னு கண்ணனையும் சொல்லிட்டு நமோ புத்தாய சுத்தாய தைத்திய தானவ மோகினே. அந்த புத்தாவதாரமும் பெருமானுடைய அவதாரம் தானம். நமோ புத்தாய சுத்தாயன்னு இருக்கு, அதுல பாடபேதம் இருக்கா? நம சுத்தாய புத்தாயன்றது பாடபேதமாக இருந்துட்டு இருக்கு. அப்படின்னா வேதத்தை வேதத்துக்கு அப்ராமாண்யத்தை உபதேசம் பண்ணவர் புத்தர். அப்படி இருந்தாலும் கூட அவர் சுத்தர்ன்னு சொல்லி சொல்ற. என்ன அவர் இப்ப வேதத்துக்கே அப்ராமணியம், வேதத்தை என்னத்துக்கு பண்றது, வேதத்துல சொல்லியிருக்கிற யாகங்கள்லாம் பண்ணவானான்னு உபதேசம் பண்ணவர் அவர். தைத்திய தானவ மோகிதேன்னு சொல்லி இந்த அசுர பிரகிருதிகளுக்கெல்லாம் ஒரு மோகனத்தை உண்டு பண்ணுவதற்காக இவெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம்ன்றதுக்காக தான் இப்படிப்பட்ட உபதேசத்தை பண்ணேன். ஆகையால அவர் உபதேசம் பண்ணினதுனால சாதுக்களாக இருந்துருக்கிறவா வேதத்தை பிராமணிக்கமாக பிரமாணமாக ஒத்துக்காத போல, எல்லாரும் பிரமாணமாக தான் ஒத்துண்டு போனா. யாரெல்லாம் யாருக்கு மோகனம் வரணுமோ அவதான் வந்து வேதத்தை அப்பிரமாணமா ஒத்துந்தா. இந்த புத்த அவதாரமும் பெருமாளுடைய அவதாரம் தான்றத இங்க தெரிவிக்கிற புத்தாயன்னு சொல்லி இப்படி எல்லா விதமாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான அவர் ஸ்தோத்திரம் அற்புதமான ஸ்தோத்திரம் பண்ற. புருஷேஷ பிரதானாய பிரம்மணே நந்தசக்தையே நமஸ்தே வாசுதேவாய சர்வபூத க்ஷயாயிச்ச ரிஷிகேஷ நமஸ்துப்யம் பிரபன்னம் பாஹிமாம் பிரபோன்னு அந்த பிரபன் உம்மிடத்திலேயே நான் சரணாகதி அடைஞ்சிருக்கேன், என்னை ரட்சணம் பண்ணணும்னு சொல்லி அக்ரூர அற்புதமாக அந்த ஜலத்துல சேவை சாய்க்கிற எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணி கொண்ட அவருக்கு நோத்சகேகம் கிருஷ்ணதீஹி காமகர்மத ஹதம் மனஹா ரோக்தும் பிரமாதிபிச்சாட்சோகி யமனாதி கிரியமான விதத்ததா. உண்மை தவிர வேற ஒருத்தரை நினைக்கிறதுக்கு என் மனசு வெக்கப்படும். அப்போ பெருமாள் நீர்தான் வந்து சர்வேஸ்வரனாக இருந்துருக்க, ஆகையால உண்மையே நான் எப்பவும் நினைச்சிருந்து உம்முடைய தியான பாராயணனாக நான் இருக்கும்படியாக அனுகிரகம் பண்ணணும். உம்முடைய திருவடியில நான் சரணாகதி பண்றேன், என்னை ரட்சணம் பண்ணணும் என்று அக்ரூரர் கண்ணனிடத்துல பிரார்த்தனை பண்ற. இந்த கண்ணனாகவும் தேர்ல உட்கார்ந்துருக்கிற கண்ணனாகவும் ஜலத்துல இருக்கிற கண்ணனாகவும் சேவை சாய்க்கிறோம் ஒரே கண்ணன் தான். அவர்தான் இப்படி சேவை சாய்க்கிறேன்றத தெரிஞ்சுட்டு இப்படி எல்லாம் அந்த பகவத் தரிசனம் சாட்சாத்காரம் ஆகி அவர் ஸ்தோத்திரம் பண்றேன். அந்த மாதிரி நாம எல்லாரும் கண்ணன் ஒருவனே புகழ் நமக்குன்னு ரிஷிகேஷ நமஸ்துப்யம் பிரபன்னம் பாஹிமாம் பிரபோன்னு நமக்கு சர்வவிதமான ரட்சணமும் அந்த கண்ணனிடத்திலிருந்து தான் ஏற்படணும்னு கண்ணனிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவு செய்கிறேன். கவிதாசிகன் நாய் கல்யாண குணகாரினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.